தமிழ் தோழமைகள் அனைவருக்கும் உங்கள் தமிழக யாசமிகளாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று காவடி, காவடியின் தோற்றம் பற்றி பார்க்கலாம். சிந்து சமவெளி காலத்தில் உருவாகி இருக்கலாம் என்று சான்றுகள் கிடைத்திருக்கிறது. சிந்துவில் கிடைத்த சித்திர வடிவ எழுத்துக்களில் காவடி எடுப்பது போன்ற தோற்றமும் உள்ளது. காவடியின் தோற்றம் குறித்த கதை ஒன்றும் உள்ளது. இதன்படி அகத்திய முனிவரின் வேண்டுகோளுக்கு இணங்க சூரபத்மனின் நண்பனும் முருக பக்தனுமான இடும்பன் சிவகிரி சக்திகிரி என்னும் இரண்டு மலைகளை காவுதரியில் சுமந்து கொண்டு பொதிகை மலையை நோக்கி சென்றானாம். பழனி மலையில் சுமையை இறக்கி வைத்துவிட்டு இளைப்பாறி பின் மீண்டும் தூக்க முடியவில்லையாம். அப்போது சிறுவனாக ஒரு கொண்டு வந்த முருக பெருமான் மலைமேலிருந்து இடுபனை பார்த்து கேலி செய்யவே அந்த சிறுவனை நோக்கி பாய்ந்த இடும்பன் மலைமேலிருந்து தவறி கீழே விழுந்து உயிரிழந்தான். பின்னர் அவனுக்கு உயிர்ப்பித்த முருகன் இடும்பனின் கோரிக்கைக்கு இணங்கி இடும்பன் அங்கே காவல் தெய்வமாக இருக்கவும் கோவிலுக்கு காவதிரி அதாவது காவடி எடுத்து வரும் பக்தர்களின் குறைகள் தீர்ந்து விடவும் வரமளித்தாராம். அதிலிருந்து முருக வழிபாட்டில் காவடி எடுப்பது என்பது ஒரு அம்சமாக ஆகியது எனவும் அக்காவடி எடுத்தலில் கோவிலில் உள்ள இடும்பன் சன்னதியில் வைத்த பின்னரே அந்த காவடியை எடுப்பது என்பது ஒரு வழக்கமாக ஆகியிருக்கிறது என்றும் குறிப்பிடப்படுகிறது. இந்த பழக்கம் இன்னும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம நம்ம முகில் தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.